ஹலோ ஆல், நம்ம டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கும் போது அப்போ தான் காலப்பட்டியில் இருக்கிற டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட்டுன்ற ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இது கோயம்புத்தூர் காலப்பட்டி டு குழும்பாளையம் இருக்கிற ரோட்டில் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்குங்க. இது வந்து தாபா ஸ்டைலில் இருக்கும், குடில் குடிலாக பாருங்கள், நீங்களே உள்ளே போய் பாருங்கள். சும்மா செம்மையாக இருக்குங்க ஆம்பியன்ஸு, அதுக்காகவே இங்கே வரலாம். ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ள பார்க்கெல்லாம் கூட இருக்குது, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு செம்மையாக டைம் என்ஜாய் பண்ணலாம். அதுவும் டின்னருக்கெலாம் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இவங்க கிட்ட சிக்கன் மோனிகா வந்து ஸ்பெஷலுங்க. என்னடா சிக்கன் ஆர்டர் பண்ணால் முட்டையை சுற்றி கொடுத்துருக்கீங்கன்னா, உள்ளே திறந்து பாருங்க சாருன்னா, உள்ளே திறந்து பார்த்தா ரெட் கலரில் சரியான சிக்கனுங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. இது நான் வந்து 4.5 out of 5 கொடுப்பேங்க. சூப்பரான சிக்கன், செம்ம காரமாக செம்மையாக இருந்தது. அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம், இது ஓகேவாக தாங்க இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லைங்க, இந்த சிக்கன் கிரேவிக்குள்ளே பன்னீர் போட்டு கொடுத்துட்டாங்க போலங்க. அது கூட நம்ம ரோட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரோட்டி நல்லா சாஃப்டாக இருந்தது, சூடாக சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது. அதுவும் அந்த சிக்கன் மோனிகா அப்புறம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருந்ததுங்க. மஸ்ட்டு ட்ரைங்க, சிக்கன் மோனிகா தான் அல்டிமேட்டு, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனால் அங்கே ட்ரை பண்ணலாங்க. பட் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாக்கு பதிலாக வேறு கிரேவிஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். கடைசியாக குழம்பு கலக்கி ஒரு பிளெயின் ஆம்லெட்டும் சொல்லி செம்மையாக அந்த ரோட்டி கூட வச்சு சாப்பிட்டோம், அல்டிமேட்டு. அப்புறம் கடைசியாக வெளில வந்து பார்க்கும்போது, ஏன்னா இது முயல் காடை எல்லாமே வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து மீட்டாகவும் எல்லாம் விற்கிறாங்க போல். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா சண்டேஸில் மீட் வாங்கணுன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், செம்மையாக இருக்குதுங்க. அந்த முயல் பார்க்க நல்லா முசு முசுன்னு அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டே அப்படியே டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.